பார்வையிட்டதன் அடிப்படையில் 6 வயது வரையிலும் அந்த குழந்தைகள் முதல் வகுப்பிற்கு செல்வதற்கு பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை சிறந்த மாணாக்கர்களாக உருவாக்குவதற்கு ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி என்ற வகுப்புகள் அங்கே நடைபெறுகிறது. அந்த குழந்தைகளுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கு ஏதுவான முறையில் அவர்களுக்கு சமூக அந்தஸ்து, அதே நேரத்தில் சிறந்த கல்வி, உடல் ஆரோக்கியம் போன்றவர்களை அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். அந்த மாணவிகளுக்கு குழந்தைகளுக்கு தேவைப்படுகின்ற போது 3 மணி நேரத்திற்கு பிறகு ஓய்வெடுப்பதற்கும் அங்கே அறைகள் இருக்கிறது. அங்கே இருக்கின்ற வாழ்க்கை முறைகளை பார்க்கின்ற போது அங்கே உயர்நிலைப்பள்ளி தான் இருக்கிறது. உயர்நிலைப்பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 9வது படிக்கின்ற போதே தங்களுக்கு ஏற்ப ஒரு தொழில் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக அந்த நாட்டில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் மூலமாக 18 வயது நிரம்பிய உடனேயே அந்த மாணவர்கள் தங்கள் பெற்றோருடைய உறுதுணை இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கான கல்வி முறைகள் அங்கே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சென்ற பயணத்தின் காரணமாக நம்முடைய பகுதியிலும் அங்கே இருக்கிற கல்வி நிறுவனத்தின் மூலமாக அமைச்சரவர்களை சந்திக்கின்ற போதும் மேயரை சந்திக்கின்ற போதும் இங்கே எங்களுடைய பகுதிக்கும் மிக விரைவில் சிறந்த கல்வியாளர்களை தொழில்நுட்பம் வாய்ந்த கல்வியை கற்றுத்தருகின்ற வகையில் எங்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நடைமுறைகளை மிக விரைவிலேயே அவர்கள் எந்த முறையிலே அந்த ஆசிரியர்கள் இங்கே பேராசிரியர் இங்கே அனுப்புவது என்ற முறையை கையாள இருக்கிறார்கள். அப்படி வருகின்ற போது நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மாணவர்களுக்காக இப்போது புதிதாக கொண்டு வந்திருக்கின்ற கல்வி முறைகளில் தொழிற்கல்வியும் அவர்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஏதுவாக இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு முதலமைச்சர் ஒப்புதலோடு அந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் எண்ணங்கள் என்ன இருக்கிறது என்று சொன்னால், இந்த அரசுடைய நோக்கம் மாணவருடைய எதிர்காலத்தை சிறந்த மொழியை உருவாக்குவதற்காகத்தான் இந்த பயணங்களை நாங்கள் மேற்கொண்டோம். இந்த பயணத்தின் மூலமாக எதிர்காலத்தில் மாணவர்கள் தன்னம்பிக்கையோடு தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குவதற்கு நல்ல தொழிற்கல்வியை கற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி வருகின்ற போதுதான் மேல்நிலைப்பள்ளியிலே படித்துவிட்டு செல்கின்ற மாணவர்கள், உயர்நிலைப்பள்ளியிலே படித்துவிட்டு செல்கின்ற மாணவர்கள் 40% பேர்தான் அங்கே கல்லூரி படிப்பிற்காக செல்கிறார்கள், உயர்கல்விக்காக. அப்படி வருகின்ற போது மீறம் இருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு தொழிலை கற்றுக்கொள்கின்ற மூலமாக அவருடைய வாழ்க்கை சிறப்பான முறையில் அமையும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நாட்டை பார்க்கின்ற போது ஒரு அமைதியான நாடு. 70% இங்கே வனத்துறைகள் இருக்கிறது. அங்கே அந்த பகுதியை பொறுத்தவரை லேக் என்று சொல்வார்களே, அது ஏறத்தாழ 182,000 அங்கே ஏரிகள் இருக்கிறது. அந்த மாநில அந்த நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு அமைதி மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற தமிழர்களை கேட்கின்ற போது அவர்கள் குறிப்பிட்டது என்ன என்று சொன்னால், இங்கே நாங்கள் வருகின்றதற்கு பிறகு இந்த மண்ணிலே எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகள் அனைத்தும் இந்த அரசு ஏற்று எங்களுக்கான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. எந்தெந்த மொழிகளிலே பேசுகிறார்களோ அந்தந்த மொழியிலே இருக்கின்றவர்களுக்காக ஆசிரியர்களை இன்று அங்கே நகராட்சி என்று இருக்கிறது, அதைத்தான் அவர்கள் அங்கே மேயர் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த நகராட்சியிலே 6 மாணவர்கள் இருந்தால் போதும் அவர்களுக்கு தமிழை அழகாக கற்றுத்தருவதற்காக ஆசிரியர் நியமித்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார் என்பதையும் குறிப்பிட்டார்கள். ஏனத்திலே வருகை தருகிற போது அங்கே தமிழ் அங்கே நூலகம் இருக்கிறது. அந்த நூலகத்தில் எந்த நாட்டைச் சேர்ந்தவரும் எந்த மொழியைச் சார்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு வேண்டிய நூல்களை நீங்கள் அனுப்பினால் அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது, அதற்கான அறைகளை ஒதுக்க இருக்கிறார் என்று குறிப்பிட்டார்கள். மிக விரைவில் முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்றவுடனேயே 15 நாட்களுக்குள் அவர்களுக்கு தேவையான நூலகங்களுக்கு அங்கே படிப்பதற்கான ஏதுவாக நம்முடைய கலை பண்பாடு கலாச்சாரம் போன்றவற்றை எடுத்துச் சொல்கின்ற வகையில் அவர்களுக்கு அந்த நூலகத்திற்காக அனுப்புவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதையும் நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் அங்கே படிக்கின்ற மாணவர்கள் தமிழ் அழகாக படித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு
அவர் கேட்டிருக்கிறார்கள். அங்கே படிக்கின்ற இளைஞர்களுக்கு, ஒன்றிலிருந்து ஐந்து வரையும் இருக்கின்ற மாணவர்களுக்கு, இங்கே நம்முடைய பாடத்திட்டம் இருக்கின்ற புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கிற கரிக்குலம் என்று சொல்லப்படுகிற சிலபஸ் உடனடியாக அவர்களுக்கும் வழங்க வேண்டும் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். அந்த பணிகளும் முதலமைச்சர் ஒப்புதல் பெற்ற உடனேயே அந்த பணிகளும் நிறைவேற்றப்படும் என்பதையும் நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாநிலத்திற்கும் நம்முடைய இந்தியாவிற்கும் அந்த மாநிலத்திற்குள்ள வேறுபாடுகள் என்ன என்று சொன்னால், குறிப்பாக தொழிற்கல்வியை ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்கிறார்கள். ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற போதே அந்த மாணவர்களுக்கு அனைத்து தொழில்களும் அவர்களுக்கு ஆர்வத்துக்கேற்ப தொழிலை கற்றுத்தருகிற அந்த நிலைகள் அங்கே இருக்கிறது. அதைத்தான் அங்கே இருக்கின்ற கல்வியாளர்களை நாங்கள் வரவழைத்திருக்கிறோம். அதை நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற போது இந்த நம்முடைய மாணவர்களுக்கு ஏதுவாக அது அமையும் என்பதையும் நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த திட்டத்தை தான் நாமளும் வகுத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், படிக்கின்ற இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை தமிழக அரசு மேற்கொள்ள இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயணம் நம்முடைய மாணவருடைய எதிர்காலத்தை பிரகாசமுள்ள எதிர்காலமாக மாற்றுவதற்கு தமிழக அரசு எல்லா நடவடிக்கையும் மேற்கொள்ளும் என்பதையும் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.